இன்னைக்கு கீரை கடையில் ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து சேமை கீரைன்னு சொல்கிறது, சேமை இலைன்னு சொல்கிறது. குருத்தா இருக்குது பாருங்கள். இதோட இந்த கீரையும் கலந்து தான் செய்வோம். இது தனி இதுக்கு சொல்கிறது புளிச்சக்கீரைன்னு சொல்கிறது. கீரையை வந்து இப்படி நல்லா விரித்து கழுவணும். உள்ளே எது இருந்தாலும் தெரியாது, அப்படியே கழுவக்கூடாது. இப்படி இதில் வந்து ஒரு காரத்தன்மை இருக்குது. இதில் கைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு தான், எண்ணெய் பூசிட்டு தான் நாங்கள் உரிக்க ஆரம்பிக்கணும். இங்கே வந்து இந்த பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் தோல் மாதிரி வரும். இதை எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுற வேண்டியதான். வெட்டன தேவையில்ல, கையிலே அப்படி முத்தாத தண்டெல்லாம் எடுத்துக்கலாம் சமைக்க. கழுவி எடுத்து வாஷ் பண்ணி கீரை போட்டாச்சு. அதோட மிக்ஸ் அளவான அதே அளவில் இந்த கீரையை விட கொஞ்சம் கம்மியாக போடணும். அதோட சேர்ந்து சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே போடலாம். போடும்போது நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் போடுறேன் நான். இது வந்து சில்லி வெரைட்டி. ஓ, ஸ்பெஷல். இது நல்ல காரமாக இருக்கும், பயங்கர காரம். அதனால் இது போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த மிளகாவுக்கு தனியே ஒரு இது வித்தியாசமான ஒரு வாசம் ஒன்று இருக்குது. இதுக்கு அந்த வாசம் நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். எந்த ஒரு இதுக்கு போட பாருங்கள், வாசம் அடிக்குது. வெட்டும் போதே பாருங்கள் வாசம் அடிக்குது, நல்ல ஒரு வாசம் அடிக்கும். கையிலலாம் பட்டுட்டா ரொம்ப ஸ்ட்ராங். இது கை எரியும். இது வந்து இப்படி இருக்கிறதுக்கு நல்லா வெந்த பிறகு கம்மி ஆயிடும், ரொம்ப குறைவாயிடும், இவ்வளோதான் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை தாளித்து எடுக்கணும். இப்போ லேசாக தண்ணி கொஞ்சம் விட்டு வேக வைப்போம். ரெண்டு விசில் இருந்தால் போதும், அவ்வளோதான். ரெண்டு விசில் வந்துருச்சு. இந்த பாருங்கள், கொஞ்சம் ஆகிடுச்சு பாருங்கள், எல்லாம் வெந்திருக்கு. இதுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாம் தாளித்து கொட்டி அப்படியே கடைஞ்சி எடுத்துட வேண்டியதுதான். கீரை வெந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பூன்னு செய்ய போகிறோம். நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சமாக நல்லெண்ணெய். இதுக்கு வந்து வெந்தயம் தான் கொஞ்சம் நிறைய போடணும். அந்த வெந்தயம் வாசம் நல்லா அதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீரகம், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கசந்துடும். வெள்ளைப்பூடு, இப்போ காரத்துக்கு அதில் காரம் அதிகமாக இருந்தால் இந்த மிளகாய் தேவையில்லை. காரம் கரெக்டாக கொஞ்சமாக இந்த காஞ்ச மிளகாய், வெங்காயம், ஏற்கனவே வெங்காயம் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போடலாம். நீங்கள் வந்து வெந்தயத்தை கொஞ்சம் லேசாக பவுடர் பண்ணி வறுத்துட்டு லேசாக பவுடர் பண்ணி தூவுறதுனாலும் மேலால் தூவி விடலாம். இது வந்து ஒரு நிறைய நாள் வச்சுக்கலாம். காரமாக புளிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் கார சாரமாக வேணுன்றவங்க சாதத்துக்கு ஊற்றி சாதம் எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிடலாம். இப்போ இதை வந்து தாளிப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் இலை இலையாக தெரியுது. இதில் இதை வந்து அப்படியே கடைஞ்சி விட்டுருவோம். இதில் கடைஞ்சிட்டேன் எல்லாம். இது மண் பாத்திரத்தில் வச்சாச்சு, கடைஞ்சி மண் இந்த மண் பாத்திரத்தில் வச்சா தான் நல்லாயிருக்கும், நல்லா திக்காகி இருக்கும். ரெடி. இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும்.